ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் சந்துரு. இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு கன்சல்ட்டிங் வந்திருக்கோம். அந்த நான் இந்த கன்சல்ட்டிங் நிறைய டைம் வந்து வீடியோ போட்டிருக்கேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். இங்கேயே பார்த்தீங்கன்னா நிறையா பேர் பார்த்திங்கன்னா என்கிட்ட வந்து கமெண்ட்ஸ் பண்ணியிருந்தீங்க, இங்கே வந்து வீடியோ போடுங்க, அதாவது இப்போ வந்து ராயல் என்ஃபீல்டு அதை இங்கே சுற்று வட்டாரத்தில் இருக்கிறவங்கள பார்த்துட்டு வீடியோ போடுங்க, திரும்ப இன்னொரு வீடியோ மேக் பண்ணி போடுங்க, ராயல் என்ஃபீல்டு R15 இதெல்லாம் கொஞ்சம் வந்திருக்கு, எனக்கு அதோட டீட்டெயில்ஸ் எல்லாம் என்னென்னு கேட்டு சொல்லுங்கள், டவுன் பேமெண்ட் எவ்வளோ கட்டணும், இதெல்லாம் என்கிட்ட வந்து நிறைய பேர் கேட்குறீங்க. ஸோ அதனால தான் சரி இன்றைக்கி வந்து ஒரு வீடியோ மேக் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இன்றைக்கி வந்திருக்கேன். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ஒரு முழு தகவல் கொடுக்குற ஒரு வீடியோவாக இருக்குன்னு நினைக்கிறேன். இது பார்த்திங்கன்னா காங்கேயத்தில் எப்படின்னா இந்த லொக்கேஷன் பார்த்திங்கன்னா காங்கி பஸ் ஸ்டாண்ட்லேருந்து கரூர் ரோட்டில் லொக்கேட் ஆயிருக்கு. நான் உங்களுக்கு டீட்டெயிலாக உங்களுக்கு பின் பண்ணி லொக்கேஷன் எங்கே இருக்குன்னு பின் பண்ணி கூட சொல்கிறேன். சரி வாங்க உள்ள போய் அண்ணங்கிட்ட போய் என்னென்ன டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம தரவே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சரி வாங்க, நம்ம அண்ணன்கிட்ட கேட்டு இன்றைக்கி புதுசான வண்டியெலாம் நிறைய வந்திருக்குன்னு சொன்னல, அது வந்து நம்ம அண்ணன்கிட்ட டீட்டெயிலாகவே கேட்டு நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். வாங்க அண்ணா, நம்ம இப்போ R15 புது கலெக்ஷனில் வந்திருக்குண்ணா. ஆமாம், அது என்னென்ன ப்ரைஸ் வருதுன்னு கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லிடுங்கண்ணா. இந்த வண்டி 2023 மாடலுங்க. 2023 வந்து எஸ் மாடலுங்க. R15 எஸ் மாடலுங்க. ஓகே, ஃபேமிலி சீட் பண்ணிங்கங்களா? ஆ, அதான் இப்போ வந்து வண்டி இல்லை பாருங்க, இது வந்து கொஞ்சம் தூக்கிடுங்க, இது நார்மலாக வந்து கொஞ்சம் ஃப்ளாட் ஆகிற மாதிரி வருங்க. ஓகேண்ணா, இந்த வண்டி பார்த்தீங்கன்னா வந்து வெறும் 4000 கிலோமீட்டர் தான் ஓடிருக்கு. ஓ, 4000 கிலோமீட்டர் ஓட்டுருக்கு. பிராண்ட் நியூ வண்டி அப்படிங்களா? ஆமாம்ங்க. ஓகேண்ணா, புது வண்டிங்க. சரிங்கண்ணா, ஃபைனலாக பார்த்தீங்கன்னா வந்து 155 இந்த வண்டி கொடுக்கலாம். இப்போ 155 இந்த வண்டி கொடுத்துருக்கு. $30,000 புதுசா வந்திருக்கு. இந்த வண்டியில என்ன பிரைஸ், என்ன டவுன் பேமெண்ட்? இந்த வண்டி 2020 மாடலுங்க. ஓகேண்ணா, இது வந்து நம்ம வந்து ஒரு 95 ரூபாய்க்கு நம்ம ஃபைனலா கொடுக்கலாம். 95 ரூபாய்க்கு நம்ம வந்து ஃபைனலா கொடுக்கலாம். 20 ரூபாய் கட்டுறாங்கன்னா பேலன்ஸ் நம்ம வந்து லோன் பண்ணி கொடுக்கலாம். ஓகேண்ணா, அடுத்து வந்து எம்டி இருக்கு. எம்டி பாத்தீங்கன்னா வந்து 2019 மாடலுங்க. 2019 மாடல். ஓகேண்ணா, 143 ஃபைனலா கொடுக்கலாம். 143 ஃபைனலா கொடுக்கலாம். ஓகேண்ணா, இந்த வண்டிக்கு டவுன் பேமெண்ட் எவ்வளவு? 30 ரூபாய் கட்டுனாங்கன்னா பேலன்ஸ் வந்து நம்ம வந்து இஎம்ஐ பண்ணி கொடுத்துக்கலாம். ஓகேண்ணா, நம்ம அடுத்தது R15 வெர்ஷன் 2. இந்த வண்டி பாத்தீங்கன்னா வந்து 2016 மாடலுங்க. 2016 மாடல். ஓகேண்ணா, 65 ரூபாய்க்கு ஓகேண்ணா. அண்ணா அடுத்து நம்ம வண்டி பார்க்கலாம். நம்ம அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம CBR இருக்கு.
நான் இதில் என்ன ப்ரைஸ் வருது என்ன டவுன் பேமெண்ட் நம்பர் சிபிஆர் பார்த்தீங்கன்னா வந்து 2015 மாடலுங்க. ஓ 2015 மாடல் அஞ்சு மாடலுங்க. இது பார்த்தீங்கன்னா வந்து ஃபைனலாக வந்து ஒரு 50 ரூபாய்க்கு கொடுக்கலாங்க. ஓ 50 ரூபாய்க்கே சிபிஆர் கொடுக்கலாம். ஓகே ரைட் ஃபைனலாக கொடுக்கலாங்க. ஓகே இந்த வண்டிக்கு டவுன் இந்த வண்டிக்கு டவுன் பேமெண்ட் 15 ரூபா கட்டினோம்னா நம்ம வந்து கொடுக்கலாங்க. ஓகே நீங்கள் மற்ற வண்டிக்கெலாம் வந்து நீங்கள் வந்து ஒரு கரெக்டாக டவுன் பேமெண்ட்டில் ஒரு வண்டியை எடுத்துக்கலாங்க. ஒரு ஸ்போர்ட்ஸ் பைக் வந்து நல்ல வண்டியாக வந்து என்ன எடுத்துக்கலாங்க. ஒரு R15 வந்துச்சுன்னா ஒரு 40 ரூபா 50 ரூபா 50 ரூபாய்க்கு நீங்கள் வந்து இனிஷியல் பேமெண்ட்டே கட்டணும். ஆமாங்கண்ணா. அதை கம்பேர் பண்ணுறப்ப நீங்கள் 40 ரூபாய்க்கு வண்டி எடுத்துக்கலாங்க. இந்த வண்டி பார்த்தீங்கன்னா 2013 மாடலுங்க. 2013 மாடலுங்க. இது வண்டியை நம்ம 40 ரூபாய்க்கு கொடுக்கலாங்க. வண்டியை 40 ரூபாய்க்கு 40 ரூபாய்க்கு கொடுக்கலாங்க. இது ஒரு 15 ரூபா 20 ரூபா கட்டினாங்கன்னா நம்ம வந்து லோன் பண்ணி கொடுக்கலாம். இதுக்குமே பண்ணி கொடுத்துக்கலாம். ஆனால் நம்ம அடுத்து பிளாக் கலர் எம்டிங்க. ஓகேண்ணா. எம்டி பார்த்தீங்கன்னா வந்து 2019 மாடலுங்க. 2019 மாடலுங்க. கோயம்புத்தூர் ஆமாங்க. ஓகே ஃபைனில் வந்து 1.35 கொடுக்கலாங்க. 1.35 கொடுத்தேன். ஓகேண்ணா. 25 ரூபா 30 ரூபா 30 ரூபா கட்டினாங்கன்னா நமக்கு வந்து பேலன்ஸ் 4 ரூபாய்க்கு நம்ம வந்து லோன் ஃபெசிலிட்டிஸ் நம்ம வந்து பண்ணிக்கலாம். ஒரு 20 ரூபா அதாவது 25 ரூபா 35 ரூபா மேக்ஸிமம் வந்து எவ்வளோ கட்டலாங்க. கட்டினாங்கன்னா நம்ம இனிஷியல் நம்ம என்ன இன்ட்ரெஸ்ட் முதற்கொண்டு எல்லாமே நம்ம கம்மி பண்ணி கொடுத்துக்கலாங்க. ஓகேண்ணா. இது பார்த்தோம்னா வந்து இந்த அளவுக்கு கட்டினாங்கன்னா நம்ம லோன் வந்து பண்ணி கொடுக்கலாங்க. ஓகேண்ணா. வண்டி டயர் கண்டிஷன் எல்லாமே எல்லா வண்டிக்குமே எல்லாமே நல்லா இருக்குங்க. ஓகே. சின்ன சின்ன ஏதாச்சும் கம்ப்ளைண்ட் இல்லை டயர் மாற்றி கொடுக்கணும்னாலும் வந்து அப்புறம் நம்ம அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து பண்ணி கொடுத்துக்கலாங்க. ஓகேண்ணா. ஆனால் எல்லோரும் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கன்ஃபியூஸ் ஆகிடுறாங்க. நம்ம கடை லொக்கேஷன் எங்கே இருக்குது, லொக்கேஷன் எங்கே இருக்குது, அது எங்கே இருக்குன்னு கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லிடுறீங்களா? நம்ம என்ன காங்கேயத்துலேங்க. ஓகே. கரூர் ரோடு. சரி. ஓகே. காங்கேயத்தில் கரூர் ரோட்டில். ஓகேண்ணா. நம்ம ஈஸியாக சொல்லணும்னா பைக்கே காருக்கு இருங்க. அதுக்கு மேவர் சைடு மேவரமாக இருக்குங்க. ஓகே. கட்டணம் லொக்கேஷன் பார்த்தோம்னா காங்கேயம் கரூர் ரோட்டில் இருக்கு. பைக்கே காருக்கு ஆமாங்க பக்கத்தில் இருக்கு. ஓகே. இல்லைன்னா நம்ம பிரியாணின்ட்டு. ஓகேண்ணா. ஆனால் நம்ம லொக்கேஷன் அப்படி நம்ம பின் பண்ணிடுவோம் எப்படி இருந்தாலும். ஆமாங்க. இருந்தாலும் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து வெளியே இருந்து வரவங்கள பார்த்தீங்கன்னா பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து பார்த்தோம்னா பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து நம்ம வந்து தாராவூர் ரோட்டில் வந்துங்க. ஓகேண்ணா. நம்ம என்ன வந்து கிழக்க திரும்பினோம்னா வந்து கரூர் ரோடுங்க. ஓகேண்ணா. ஆமாங்க. சரி. ஓகேங்கண்ணா. நான் அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம என்எஸ் லைன் அப்லாம் பார்த்துருக்கோம். ஆமாங்க. ஆனால் இப்போ வந்து வண்டியில் இதெல்லாம் என்ன பிரச்சனை வருது? என்எஸ் 200 பார்த்தீங்கன்னா வந்து அது 2023 மாடலுங்க. ஓ 2023 மாடலுங்க. அது ஃபைனலாக 1.40 நம்ம ஃபைனலாக பண்ணி கொடுக்கலாம். 1.40 பண்ணி கொடுத்தா பண்ணி கொடுக்கலாம். 40 ரூபா கட்டினாங்கன்னா நம்ம வந்து பேலன்ஸ் வந்து நம்ம லோன் பண்ணி கொடுக்கலாம். ஓகே. ஆனால் இது 160 என்எஸ் 200ங்க அது. என்எஸ் 200 100. ஓகே ஓகே ஓகே. நீங்கள் வந்து லோக்கல் நம்பர் பார்த்தீங்கன்னா அது வந்து 180,000 ரூபா கண்டிப்பாக கண்டிப்பாக வந்துருங்க. லோக்கல் நம்பராக இருக்குது. ஒரு 6 மாதம்லிங்க. ஓகே ஓகே. நான் அடுத்து நம்ம இந்த என்எஸ் பார்க்கலாம். இது வந்து என்எஸ் வந்து 125ங்க. ஓகேண்ணா. ஆமாங்க. இது வந்து பார்த்தோம்னா நம்ம ஃபைனலாக வந்து ஒரு 1 ரூபாய்க்கு கொடுக்கலாங்க. 1 ரூபாய்க்கு கொடுத்துடலாம். ஓகே. 2023 மாடலுங்க. 2023 என்ன செலவு பார்த்தீங்கன்னா அதிகமாக லோக்கல் நம்பராகவே தெரியும். லோக்கல் நம்பர் லேட் நமக்கு எல்லாமே நம்பர் வந்து பார்த்தோம்னா எல்லாமே நம்ம கடந்து இருக்குங்க. ஓகேண்ணா. அடுத்து வந்து இந்த என்எஸ் என்எஸ் 200ங்க. ஓகேண்ணா. இது வந்து 2018 மாடலுங்க. 2018 மாடலுங்க. ஓகேண்ணா. இது வந்து பார்த்தோம்னா வந்து 90 ரூபாய்க்கு கொடுக்கலாங்க. இப்போ 90 ரூபாய்க்கு கொடுத்துடலாம். என்எஸ் 200 90 ரூபாய்க்கு கொடுத்துடலாம் சொல்லி. இதுக்கு டவுன் பேமெண்ட் அப்படின்னா என்ன? இதுக்கு டவுன் பேமெண்ட் ஒரு 20,000 ரூபாய் கட்டினாங்கன்னா பேலன்ஸ் வந்து நம்ம வந்து லோன் பண்ணி கொடுக்கலாம். ஓகேண்ணா. 20 ரூபா கட்டினாவே போதுங்க. பண்ணி கொடுத்துக்கலாம். ஓகே. ஆனால் நம்ம அடுத்து ராயல் என்ஃபீல்டு பார்க்கலாம். ஃபுல்லி மாடிஃபைடு ராயல் என்ஃபீல்டு. இது பார்த்தா ஒரு விண்டேஜ் வண்டியே இருக்குங்க. ஆமாங்க. கன்ஃபார்ம் அது நல்லாவே மாடிஃபை பண்ணி வச்சுருக்காங்க. இண்டிகேட்டர்லேருந்து சைலன்ஸ் இருக்க அந்த ரோப்பு. இது என்ன பிரைஸ்னா வருது? இது பார்த்தீங்கன்னா வந்து 2017 மாடலுங்க. 2017 மாடலுங்க. ஓகேண்ணா. ஆமாங்க. இது வந்து 1.25 கொடுக்கலாங்க. 1.25 கொடுத்தாங்க. 25 கொடுக்கலாங்க. ஓகேண்ணா. மார்க்கெட் பிரைஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து 1.35-40 அந்த ரேஞ்சு நீங்கள் வெளியில் சொல்லுவாங்க. ஓகேண்ணா. 25 கொடுக்கலாங்க. ஓகே. அப்போ 25 ரூபா கட்டினாங்கன்னா பேலன்ஸ் 4 ரூபாய்க்கு நம்ம லோனே கூட பண்ணி கொடுக்கலாம். ஓகேண்ணா. அது ஃபுல்லாக மாடிஃபை பண்ணுறதுக்கு எப்படி இருந்தாலும் ஒரு செலவு எவ்வளோண்ணா இருக்கும்? இதுக்கு செலவே பார்த்தோம்னா நீங்கள் 10 ரூபாய்க்கு மேலே உங்களுக்கு செலவாயிருக்கும். ஓகே ஓகே. மாடிஃபைக்கு மட்டுமே செலவு பண்ணிட்டு பாருங்க. சைலன்ஸ்லேயே நீங்கள் 6-7 ரூபா வருங்க. கண்டிப்பாண்ணா. அதுக்கு தனியாக ஒரு ரோப் சுற்றி அதுவும் இல்லாமல் இண்டிகேட்டர்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக மாட்டிச்சுட்டாரு. நான் இதுக்கு டவுன் பேமெண்ட்னா எவ்வளோ நம்ம டவுன் பேமெண்ட் 20 ரூபா 25 ரூபா கட்டினாங்கன்னா பேலன்ஸ் வந்து நம்ம 20 ரூபா 25 ரூபா கட்டினா கட்டினாங்கன்னா நம்ம பேலன்ஸ் வந்து ஓகே எல்லாமே பார்த்தீங்கன்னா நான் வந்து போன வீடியோவில் உங்களுக்கு ஃபுல் டீட்டெயிலாக சொல்லியிருப்பேன். போன வீடியோவோட லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், இல்லைன்னா கமெண்ட்டில் பின் பண்ணி வைக்கிறேன். இங்கே இருக்கிற எல்லா வண்டியுமே பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு வந்து போன வீடியோவில் பண்ணியிருக்கேன். முன்னாடி இருக்கிற வண்டி பார்த்திங்கன்னா நிறைய பேர் பார்த்திங்கன்னா புதுசாக வந்திருக்கு. சரி, அது அட அப்டேட் எல்லாம் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இன்றைக்கி வந்து இந்த வீடியோ எடுக்கிறதே வந்தேன். ராயல் என்ஃபீல்ட் அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸல் டிவிஎஸ் அதாவது A to Z இங்கே இருக்கிற எல்லா வண்டியுமே பார்த்தீங்கன்னா நான் ஃபுல்லி அதாவது போன வீடியோவில் நான் உங்களுக்கு எல்லாம் முழுமையாக பண்ணியிருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா இருக்கிற ஒரு சேஞ்சான வண்டிகளில் பார்த்தீங்கன்னா நான் இப்போ வீடியோவை மேக் பண்ணி பார்த்தேன். அடுத்த வீடியோவில் இன்னும் ஒரு டாக் பண்ணுற வீடியோ வரும். மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறேன். நம்ம சேனலை பெல் பட்டன் ஆல்